நான் உங்கள் அபிமான மிஸ்ஸு சித்ராகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்தமல்லி தொகையில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த கொத்தமல்லி தொகையில் வந்து கொத்தமல்லி வாங்கி இது வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி இந்தமாரி கத்திரிக்கோள் வச்சு நம்ம நல்லா இந்தமாரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பேனில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது வந்து வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பில் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன், கல் உப்பு வச்சுருக்கேன், வெல்லம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புளி டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதுனா புளி சேர்க்காதீங்க அப்படின்னு. அதில் புளிக்கு பதிலாக நம்ம அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வெல்லம் போட்டோம்னா ஒரு லேஸ் ஒரு இனிப்போடு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து பெருங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து எப்படி வறுக்கிறதுன்றது காட்டுறோம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். இந்த தொகையில் வந்து சாப்பிட்டோம்னா பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இது ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் விடணும்னு இல்லை, நான் ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம், இன்னமும் டயட் கண்ட்ரோல் இருக்கிறவா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து சேர்த்து அரைக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நான் வந்து அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன். இது ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மிளகாய் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா சகப்பாக, இவ்வளோ நல்லா சகப்பாக இருந்து வறுக்கிறோமோ அவ்வளோவும் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த கொத்தமல்லி தொகையில் வந்து எல்லாருக்குமே தெரியும், பிகினர்ஸ் பார்க்குறா இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இந்த மெத்தட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு பருப்பு சேர்க்கறதுனாலும் ஒரு ஃபைவ் டேஸ் அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஒன் வீக் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேனா நல்லா இருக்காது, ஏன்னா பருப்பு சேர்க்கறதுனால நல்லா இருக்காது. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்தமாரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு தீயாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து ஆறினதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோம். இதோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. பேன் சூட்டிலே பாருங்கன்னா அடுத்தது நல்ல கோல்டன் ப்ரௌன்னு நல்லா ப்ரௌன் வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எண்ணெய்லாம் போட்டு அரைக்கணும், இது ஆறட்டும். ஆறினோடனே எண்ணெய்லாம் எப்படிலாம் நம்ம அரைக்கணுன்றது சொல்கிறேன். இப்போ வந்து பருப்பு வறுந்ததை வந்து அடியில் மிக்சியில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஆறிடுது. அப்புறம் வந்து உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சம்பத்தில் அதை போட்டிருக்கேன், மேலே கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நான் வந்து எப்படி அரைக்கணுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கலரி கொடுத்து அரைக்கணும். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு போடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டின்னா போகிறோம். இதில் வந்து நான் வந்து வெல்லம், கல் உப்பு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன் சாரி, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது போட்டு இந்த அளவுக்கு இந்த ரெண்டு கட்டுக்கு இந்தமாரி இந்த அளவு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் ஒரு சுற்றி சுற்றணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக கொத்தமல்லி சட்னி நல்லா வந்துட்டு இந்த பதம் இருக்கணும். ரொம்ப மழை மழை மழைன்னு அரைச்சாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும்போது
நம்ம எடுத்தோம்னா அது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ தோசை இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம தயிர் சாதம் எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கொத்தமல்லி மிக்சியில் அரைச்சி அதை காமிச்சேன் பாருங்க, இந்தமாரி இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மல்டிபர்பஸ், நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம், அப்புறம் தயிர் சாதம் பிசைஞ்சு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தோசை சப்பாத்தி எதுக்கு நமக்கு அவசரத்துக்கு இது கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளே வந்து முடிவு பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி இதே மெத்தடில் பண்ணி பாருங்கோ. உப்பு காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றலோ குறைத்தலோ நீங்கள் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எனக்கு வந்து எனக்கு கரெக்டான அளவு, இது உங்களுக்கு கூட குறைவாக பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.